Hi, Assalamualaikum. Welcome to SAMMU'S Kitchen. இப்போ நம்ம செய்ய போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் ஸ்வீட் சேமியா ஜர்தா. எம்மியான ஸ்வீட் செய்வோமா? இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் செஞ்சால் நான் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு ஒன்று கொண்டு கிடைக்குமா? இப்போ நம்ம சேமியா ஜர்தா செய்கிறதுக்கு பொருட்கள் சேமியா, சீனி, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, பாதாம், திராட்சை, நெய், வெள்ளரி விதை, இதை இத்தனையும் வச்சு நம்ம எம்மியாக செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கம்மா. இப்போ நம்ம ஜர்தா செய்கிறதுக்கு முன்னே ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணுமா? நம்ம மூடி போட்டு கொதிக்க விடுவோம். இது நல்ல கொதி வந்த பிறகு தான் நம்ம சேமியான வேக வைக்கணும். இப்போ நமக்கு தண்ணி கொதி வந்துருச்சுமா? இந்த சேமியா வந்து வறுத்த சேமியா, வறுக்காத சேமியாக இருந்தால் நம்ம வறுத்துக்கணும். இது வந்து 200 கிராம்மா. இது இப்போ நம்ம வந்து இதில் வேக வச்சுக்குவோம். இது வெந்தோடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுமா? நல்லா இது கொதிச்சு வேகட்டுமா? இதில் லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கணும், ஒரு பிஞ்சு சால்ட். கொதிக்கட்டுமா? இப்போ நமக்கு 1/4 பங்கா வெந்து சேமியா இதை நம்ம வடிகட்டி எடுத்துருவோமா? வெந்துருச்சு. நம்ம கையால் தொட்டு பார்த்துக்கணுமா? ஏன்னா வடிகட்டி எடுத்துருவோமா? வடிகட்டி கொஞ்ச நேரம் பிளைன் வாட்டரில் அது காட்டணுமா? அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக குலையாமல் வரும். இப்போ நம்ம சேவியான வேக வச்சு வச்சாச்சுமா? இப்போ அடுப்பில் ஒரு கனமான பேன் போட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ. அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும்மா. நம்ம எவ்வளோக்குள்ளே கீ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 4 கிராம்பு 4 ஏலக்காய். இப்போ நம்ம முந்திரியை ஒரு 10-15 முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கணுமா? நல்லா ப்ரௌனிஸாக வரட்டும்மா. ப்ரௌனிஸாக வறுத்த முந்திரியை நம்ம பிளேட்டில் எடுத்துக்குவோம்மா. இப்போ நம்ம அதுலேயே பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோமா, அதையும் போட்டு வறுத்தெடுத்துக்குவோம். பச்சையும் வறுத்தெடுத்துட்டோம்மா. இப்போ இதில் நம்ம இந்த வெள்ளரி விதையும் வறுத்துக்குவோம்மா. இது லைட்டாக வறுத்தா போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் முந்திரி, திராட்சை, பாதாம், வெள்ளரி விதை எல்லாத்தையும் வறுத்தெடுத்தாச்சுமா. இப்போ அதே கீயில் 200 கிராம் சர்க்கரைக்கு 100 கிராம் பிளைன் வாட்டர். சர்க்கரை கொதித்த உடனே நம்ம கொஞ்சோண்டு கலர் பவுடர் போட்டுக்கணுமா. சீனி கரையணுமா.
இப்போ ரெட் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்குவோம்மா. அம்மா என்ன கலர் வேண்டாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் திராட்சை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்ச சேமியானை இதில் தூக்கி கொட்டிட வேண்டியதாம்மா. இப்போ வேக வச்ச சேமியானை நம்ம இதில் எடுத்து போட்டுருங்கம்மா. அந்த சர்க்கரையிலேயே இந்த சேமியா வெந்து வரணுமா, ஏன்னா ஏற்கனவே வேறு நம்ம வேக வச்சுருக்குறோம். இப்போ அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும், நம்ம மூடி போட்டு வச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் 10 நிமிஷம் நம்ம தம்மில் இருக்கட்டும்மா. இப்போ நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சு வெந்துக்கிட்டு இருக்குமா. இப்போ நம்ம ஒரு கிண்டு கிண்டி விடணும், அதோட நம்ம பிரியாணி மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சிட்டோம்னு சொன்னால் அழகாக வெந்து உதிரி உதிரி ஆகிடுமா, நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ சேமியா ஜர்தா ரெடி ஆகிடுச்சுமா, நல்லா உதிரி உதிரியாக நல்லா எம்மியாக வந்திருக்கு. நம்ம இந்த பிளேட்டுக்கு எடுத்துருவோம்மா. இப்போ நம்ம பருத்த முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதையெல்லாம் வச்சு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாமா. இப்போ இஃப்தார் ஸ்பெஷல் சேமியா ஜர்தா ஸ்வீட் எம்மையாக அமைஞ்சிருக்குமா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.